இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சைப்பயிரும் மூங்கில் அரிசியும் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு தோசை பார்க்க போகிறோம். ரொம்ப சத்தான தோசை, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதை விட ரொம்ப சத்து அதிகம். இந்த மூங்கில் அரிசியில் அந்த அளவுக்கு ஒரு சத்து நிறைய நிறைஞ்சிருக்குது. இப்படி இருக்கும், பழுப்பு கலரில் இருக்கும் அரிசி. இதை நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஈக்குவலாகவும் பச்சைப்பயிரையும் ஒரு கப் எடுத்திருக்கேன். இதை நம்ம நைட்டே ஊற வச்சிடணும். நான் இந்த மாதிரி நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ நீங்கள் காலையில் டிஃபன் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் நைட்டே ஊற வச்சுருங்க, இல்லை நைட்டுக்கு டிஃபன் பண்ணுறீங்கன்னா காலையில் ஊற வைங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும். இப்படி இருக்கணும் ஊறி. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப அவ்வளோ சத்து, நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். அரைக்கும் போதே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா ஈஸியாக கரைஞ்சிக்கும். இப்போ ஃபுல்லாக அரைச்சிக்கலாம். இப்போ ஃபுல்லாக அரைச்சாச்சு, நல்லா அரைச்சிருக்கும் போதே அவ்வளோ வாசமாக இருக்குது. ரொம்ப சத்து. மூங்கில் அரிசியும் இந்த பச்சைப்பயிரும் சேர்ந்து இந்த தோசை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ சத்தாக இருக்கும். காலையில் நார்மல் இட்லி தோசை மாவில் சாப்பிட்றது, இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் ட்ரை பண்ணலாம். இது இப்போ நல்லா அரைச்சாச்சு. இது ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைனா ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும். ஏன்னா இப்போ தான் அரைச்சிருக்கோம், அரைச்சோடனே ஊற்ற வேண்டாம். ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை தோசையாக ஊற்றிக்கலாம். நம்ம நான் அரைக்கும் போதே உப்பு போட்டிருக்கேன், நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். மாவு நல்லா ஊறிடுச்சு, இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். சூப்பரான, அதுவும் ரொம்ப சத்தான பச்சைப்பயிறு மூங்கில் அரிசி தோசை. கொஞ்சம் எண்ணெய் குழந்தைங்களுக்கு போது நம்ம நெய் கூட விட்டு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோ மாவு சாஃப்டாக இருக்குது. வீக்லி ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி இந்த அரிசியில் இந்த மாவுலேயும் நீங்கள் தோசை சுட்டு கொடுங்க, அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம குவான்டிட்டி கம்மியாக போட்டால் மிக்சியில் போட்டுக்கோங்க, இல்லை நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் கிரைண்டர்லேயே ஆட்டிக்கோங்க. சூப்பராக இருக்கும் மாவு, அருமையாக இருக்குது, பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கு, ரொம்ப சத்தானதும். அதுவும் இந்த மூங்கில் அரிசி வந்து மூட்டு வலிக்கெலாம் அவ்வளோ நல்லது, சேர்த்துக்கலாம். வாரத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை சேர்த்துக்கலாம். இந்த பச்சைப்பயிரும் முளைக்கட்டி வச்சு சாப்பிட்லாம், அதுவும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ தோசை ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம திரும்பி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். அது மாதிரி இந்த அரிசி வந்து சாதமாகவும் வச்சு சாப்பிட்லாம், நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வடித்து சாப்பிட்லாம். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா ஊறணும். இந்த அரிசி பார்க்குறதுக்கு நம்ம கைக்கூத்தல் அரிசி மாதிரியே தெரியும், ஆனால் இது நல்லா ஊறணும். இது அப்படி இல்லைனாலும் கஞ்சியாக கூட வச்சு சாப்பிட்லாம். நான் இந்த மூங்கில் அரிசியில் ஒரு நாள் உங்களுக்கு நான் கஞ்சி கூட வச்சு காமிக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லது, அவ்வளோ சத்து. இந்த மூங்கில் அரிசி மூட்டு வலிக்கெலாம் அவ்வளோ நல்லது, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு சைடும் நல்லா வச்சு பாருங்கள். தோசை எவ்வளோ அழகாக, கலரே வந்து நல்ல லைட் க்ரீனில் இருக்குது, பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். பச்சைப்பயிறு மூங்கில் அரிசி போட்டு நல்ல ஒரு அருமையான சத்தான, மிகவும் சத்தான, ஆரோக்கியமான ஒரு தோசை. எண்ணெய் ஊற்றாமல் கூட ஊற்றி கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் வெண்ணையும் நெய்யும் சேர்த்து கொடுங்க, அதனால் ஒன்றும் இல்லை. சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பிச்சுக்கு வேணால் காமிக்கிறேன், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது தோசை. இவ்வளோ இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது, குடிக்கிறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது கூட நல்ல ஒரு தக்காளி சட்னி வச்சுக்கோங்க. இந்த சட்னியோட ரெசிபி கூட நம்ம சேனலில் இருக்குது, அது கூட நான் லிங்க் கொடுக்குற பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேஎஸ் விட்டு சமையலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.